ப்ரோக்ராம் செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதனை இந்த வீடியோவிலே சுருக்கமாக ஆலோசனையாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:31 சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும் அதிலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்தத்தோடு நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல வெற்றியை நமக்கு தந்து நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் பாருங்கள், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதை ஆயத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை. அப்போ குதிரை தான் யுத்தத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மிருகம், கழுதை யுத்தத்திலே பயன்படுத்துவதில்லை, அதை பொதி சுமக்க பயன்படுத்தலாம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் ஒரு குதிரையாக யுத்தத்திற்கு ஆயத்தமான நிலையில் இருப்போம் என்று சொன்னால் அந்த யுத்த நேரத்தில் குதிரை ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற பொழுது யுத்தத்திலே பெரிய வெற்றியை தருவார். நாம் குதிரைகளாக இல்லாதபடிக்கு வேறு ஏதோ மாதிரி இருந்து கொண்டு நானும் ஜெயத்தை பெறுவேன், நானும் மற்றவங்களை மாதிரி சாதிச்சிருவேன்னா நடக்காது. அதனால் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதாவது நாம் இந்த விதமான ஊழியங்களை செய்வதற்கு நமக்குள்ளே என்ன கிருபைகள் இருக்கிறது, நம்முடைய தாளந்து என்ன, கர்த்தர் நம்ம என்ன விதமாய் பயன்படுத்த விரும்புகிறார், அதையெல்லாம் அறிந்து நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யும்போது அதில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் மற்றவர்களை பார்த்து செய்வீர்கள் என்று சொன்னால் அதிலே பலனை நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்பொழுது லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய சில காரியம் என்ன? முதலாவது, ஒரு ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எந்த காரியமானாலும் நீங்கள் திடீரென செய்துவிட முடியாது. ஒரு முன் ஆயத்தத்தோடு நீங்கள் செய்தால் அதில் ஒரு ஜெயத்தை கட்டாயம் பார்க்க முடியும். லைவ் என்று சொன்னால் நாளைக்கு லைவ் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டும். ரெண்டு நாளைக்கு முன்னதாகவே ப்ரிப்பேர் ஆனால் கூட நல்லது தான். ஆகவே அதனை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக முன்கூட்டியே நீங்கள் ஆயத்த காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். லைவ் வந்து மொபைல் மூலமாக செய்கிறீங்கன்னா செய்யப்படுகிற நேரத்தில் மொபைலில் முன்கூட்டியே பேட்ரி எல்லாம் நல்லா சார்ஜ் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்களா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது மாத்திரமல்ல, மொபைலில் நெட் கார்டு டாப்அப் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா, அதெல்லாம் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஆடியோ வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் ஆயத்தம் படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வீடியோ எடுக்கிற நேரத்தில் அந்த இடத்தினுடைய பேக்ரவுண்டு எப்படி இருக்கிறது, நீங்கள் இப்போ இது வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன்னா என்னுடைய பேக்ரவுண்டு பாருங்கள், அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பின்னாடி வந்து குப்பை மாதிரியே அந்த துணி தொங்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இது தொங்கிட்டு அது லவ் கொடுத்தோன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க யோசித்து பாருங்கள். அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பேக்ரவுண்டு என்பது ஓரளவுக்கு டார்க்காக இருந்ததுன்னா வீடியோவில் நீங்கள் நல்லா தெரியும்படியாக இருக்கும். மேடையில் வசனமாக எழுதி போட்டு கோலமால் மாதிரி வச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஊழியக்கார் நிற்கிறதே வீடியோவில் முகம் தெரியாது, அப்படி இருக்கும். அது காரணம் என்னென்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு குவாலிட்டியாக அந்த டார்க்காக அந்த ஸ்க்ரீன் இருந்தால் நம்ம நிற்கிற ஆளை வந்து வீடியோவில் நல்லா தெரியும். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் அதை கவனிக்கிறதே கிடையாது. வசனம் நீங்கள் எழுதி போடலாம், மேலே ஒரு வசனம் எழுதி போடலாம். நீங்கள் முழு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வசனமாக எழுதி போட்டிங்கன்னா நீங்கள் நிற்கிற ஆள் முகமே தெரியாது, அப்படி ஆயிரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். பெரும்பாலும் பேக்ரவுண்டு வந்து டார்க்காக இருந்தால் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து லைட்டாக இருக்கணும். பேக்ரவுண்டு வந்து லைட்டாக இருந்தால் உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து டார்க்காக இருக்கணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நீங்கள் தெரிவதுக்கு வசதியாக இருக்கும். இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்போந்தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அவை பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் கவனித்து ஆயத்தப்படுத்த உங்களோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். லைவ் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன்னா அதற்காக முன்கூட்டியே ஜெபிக்கணும், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஜெபத்தோடு செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். இது முதல் முக்கியமான காரியம் லைவ் ப்ரோக்ராமில். ரெண்டாவது, திட்டமிடுதல் அவசியம். திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னால் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறீங்கன்னா எவ்வளவு நேரம் கொடுக்க போகிறீங்க,
ஒரு மணி நேரம்னா அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன என்ன நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க, பாடல் எவ்வளோ நேரம், ஆராதனை எவ்வளோ நேரம், செய்தி எவ்வளோ நேரம், ஜபம் எவ்வளோ நேரம், இதை யார் யார் செய்ய போகிறாங்க, இது எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு அதற்கு தகுந்தபடி முன்கூட்டியே என்ன பாடல் படிக்கணும், ஆராதனை எப்படி பண்ணணும், என்ன செய்து கொடுக்கணும், இதையெல்லாம் திட்டமிட்டு முன்கூட்டியே அதற்கும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது, இப்போ ஒரு சபையிலிருந்து நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் சபை விசுவாசிகளுக்கு அதை முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ண வேண்டும். நாளைக்கு இத்தனை மணிக்கு நம்முடைய சபையினுடைய லைவ் காரியங்கள் ஆன்லைனில் வருது, நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் இருந்து குடும்பமாக எங்களோடு இணைந்து கொண்டு ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி எல்லா விசுவாசிகளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்கள அதில் பங்கு பெற வைக்கும்படி நீங்கள் கட்டாயப்படுத்துங்க. ஏன்னா ஆராதனை வழக்கமாக அவரவர் சபை விசுவாசிகள் கூடித்தான் நம்ம ஆரம்பிப்பது வழக்கம். அப்போ அதை செய்வதற்காகத்தான் இப்போ கூட முடியாத நிலையில் ஆன்லைன் மூலமாக செய்கிறோம். அதனால் உங்கள் சபை விசுவாசிகள் எல்லாரையும் அதில் பங்கு பெறும்படி கட்டாயப்படுத்துங்கள். ஆலயத்துக்கு வர முடியாத விசுவாசிகள் கூட வீட்டில் எல்லோரும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறாங்க, அவர்களையும் இந்த ஆராதனையில் பங்கு பெற வையுங்கள். அதற்காக நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமான காரியம். நாம பாஸ்டர் நாங்கள் அதே நேரத்தில் லைவ் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சும்மா சிலர் கதை விட ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் அதே நேரத்தில் தான் நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கிங்க என்பதை ஒன்று லைவ் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த லைவ் ப்ரோக்ராமில் அவங்க ஜாயின்ட் ஆகியிருக்கிறாங்களா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அது மூலம் உறுதிப்படுத்தலாம். ரெண்டாவதாக, அந்த லைவ் ப்ரோக்ராமில் அவங்க குடும்பமாக உட்கார்ந்து இதை ஜெபிக்கிறாங்கங்கிறத அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அதை அனுப்ப சொல்லலாம். அப்போ நம்ம விசுவாசிகளாரும் அங்கங்கே ஜெபிக்கிறாங்க, இதை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பயனுள்ளதாக செய்யும் இருக்கும். அதை நீங்கள் கவனித்து கொள்ள, அவங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இப்போ கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கணும். உங்கள் கவனம் பூரா மொபைலே பார்த்துக்கிட்டு, மொபைலே அலையா சோதரா அலையா சோதரா அப்படின்ட்டு நீங்கள் கர்த்தருக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பாமல் மொபைலையே இவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுல மாத்திரமே கவனம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சுட்டு இப்போது உங்கள் கவனம் என்ன, ஆராதனை நேரத்தில் கர்த்தரை தான் ஆராதிக்கணும். சிலர்லாம் அந்த ஆராதனை நேரத்தில் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு பறக்க பார்த்துட்டு சும்மா எங்கேயோ சிந்தனையை விட்டுட்டு ஆலலியா சோதரா அப்படின்னு ஒரு மாதிரி செய்கிறீங்க. அதெல்லாம் அந்த பக்தியை கொண்டு வராது. அப்போ சின்சியராக நீங்கள் ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கிற பொழுது கர்த்தரை பார்த்து ஆராதிக்கணும். அந்த நேரத்தில் மொபைலில் அது இருக்கா இது இருக்கா அதை நோண்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. அது செய்கிறதெல்லாம் முன்னால் முடிச்சிடணும். நீங்கள் ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தரையே நோக்கி பார்த்து முழு இருதயத்தோடு ஆராதிச்சிங்கன்னா தான் அந்த பிரசன்னம் ஜனங்களை தொடுமை ஒழிய, நீங்கள் சும்மா பறக்க பார்த்து நான் எல்லோரும் கர்த்தரை ஆராதிங்க சோதரம் இல்லையா சோதரம் மணி என்னாச்சு இது இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நேரத்தில் வைக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் புறஜாதிகள் பார்ப்பாங்க, என்னையா ஆராதனை நடத்துகிறார் அவர், ஒரு ஒரு பக்தியோடு இல்லை, கர்த்தருக்கு நேராக அவர் திரும்பி இருதயத்தை திரும்பி ஆராய்ச்சி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அளவு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஆராதனை நேரத்தில் ஆராதனைக்குரியவருக்கு தான் முதல் முழு இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் முதல்ல கர்த்தருக்கு ஆராதிக்க பழக வேண்டும். அதையும் ரொம்ப நீங்கள் லைவில் கவனிங்க. லைவ் நேரத்தில் உங்கள் செயலை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு நேரம் ஆராதிச்சு அதே நேரத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை இடையிலே சொல்லலாம், எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போம், எல்லோரும் கர்த்தரை துதியுங்க அப்படியும் நம்ம சொல்லி உற்சாகப்படுத்தலாமே தவிர, மற்றபடி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு நீங்கள் வேற எதை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, அது நாகரிகம் கிடையாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. இதில் கவனமாக இருங்க. கர்த்தருக்கு நேராக ஆராதனை செய்வதில் நீங்கள் ஒருமனப்படுங்க, மக்களையும் அதில் ஒருமனப்படுத்துங்க. அதுதான் பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் அல்லது அந்த லைவில் செய்து கொடுக்குற நேரத்தில் செய்திகள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். வளவளன்னு பேசக்கூடாது. சர்ச்சில் ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய விசாலமாக பேசி பழகம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு மணி நேரத்தில் எல்லாம் ஆராதனை முடிக்கணும்னா நீங்கள் வளவளன்னு ஒரு சொல்லு சொல்ல வேண்டியதை சுற்றி வளைச்சி இழுத்து சவ்வா இழுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. நறுக்குன்னு சொல்ல வேண்டிய பாயிண்ட்டுக்கு வந்து நல்ல நச்சுன்னு பேசணும். சுருக்கமாக தெளிவாக அர்த்தத்தோட வசனத்தை சம்பவத்தோட கருத்தோடு பேச பழகுங்க. இதில் அப்போ தான் அதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, எல்லோரும் கவனிப்பாங்க.
இதை விட்டுட்டு நீங்கள் ஒன்று சொல்ல வர்றதுக்கே எங்கேயோ சுற்றி போச்சு, அனபடினாலே அதாவது வந்து இதாவது வந்துன்னு இழுத்து செவ்வா அந்த என்னையா அந்த ஆள் இந்த மாதிரி பிளேடு போடுறாரு செவ்வா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் கருத்தாக தெளிவாக அர்த்தமாக சொல்ல வேண்டியதை தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்கன்னா உங்கள் செய்திகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், பார்க்காதவங்களும் ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, லைவ் நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, இப்போ வீடியோ குவாலிட்டி வந்து உங்கள் மொபைலில் நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியாக இருந்தால் நெட்டு ஸ்பீடு நீங்கள் போட்டிருக்க அந்த நெட்டு ஸ்பீடு இருக்குது பாருங்கள், உங்கள் என்ன சிம் போட்டிருக்கீங்களோ அதனுடைய நெட்டு ஸ்பீடை பொறுத்து லைவில் வரும்போது அது ஹேங் ஆகும். ஏன்னா குவாலிட்டியாக வரும்போது நெட்டு ஸ்பீடு அதுக்கு ஒத்து வராதா, அப்போது ஹேங் ஆகும். அப்போ உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரி சதைக்கப்பட்ட மாதிரி இருக்கும், அப்படி கையாட்டினா அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுனால நெட்டு கனெக்ஷன்லாம் முதல்ல கரெக்டாக இருக்கான்னு அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இந்த சிக்கல் வர்றதுனால என்னை பொறுத்த அளவில் லைவை விட முன்கூட்டியே இது எல்லாம் நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சுக்கொண்டு அப்லோடு பண்ணி கரெக்டாக அந்த நேரத்தில் எல்லோரும் பார்க்குற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரச்சனை வராது, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். முடிஞ்சால் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ண உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அதாவது லைவ் ப்ரோக்ராம் நேரத்தில் உங்களுடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடுவதும் ஜனங்களை கர்த்தரை தேடி அவரை ஆராதிக்க வைப்பதான் நோக்கமாக இருக்கணும். அந்த நேரத்தில் இதை பார்த்துட்டு நமக்கு காசு கொடுப்பாங்களா, நமக்கு பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற நோக்கமே விடுங்க. நம்ம நோக்கம் காசு சம்பாதிக்கிறது கிடையாது, நம்ம நோக்கம் ஆத்ம ஆதாயம் பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். எங்கிருந்தாலும் கர்த்தரை ஜனங்களை ஆராதிக்க வைக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும் உண்மையாக, அதுதான் நோக்கமாக வைத்து கொள்ளுங்கள். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், அங்கே உங்கள் தகவலெல்லாம் தெரிவிங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ஆராதனை நடத்தினா லைவ் கொடுத்தா உடனே நமக்கு இங்கேருந்து உதவி வந்துருமா, அங்கேருந்து காணிக்க வந்துருமா, அந்த மைண்டே விடுங்க. நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்தால் வரணும். அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வெளியிடுறேன். அதனால் லைவ் ப்ரோக்ராமில் இதெல்லாம் கவனிங்க, கருத்தோடு செய்யுங்க, சின்சியராக செய்யுங்க, ஜபத்தோடு செய்யுங்க, நீட்டாக செய்யுங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஜெபம் பண்ணுவோமா?